உலகின் நிரந்தரமான ஆட்ட நாயகன் நம் நடராஜ பெருமான் தான். அவருடைய அந்த நடனத்தில் ஒரு ஆழ்ந்த தத்துவம் இருக்கிறது. இடது காலை தூக்கித்தானே ஆடுகிறார், வலது கால ஸ்டடியாக பூமியில் வைத்திருக்கார். அவரோ அர்த்தநாரீஸ்வரர். அப்போ அவருடைய இடது பாகம் அன்னையை சேர்ந்தது, வலது பாகம் அவரை சேர்ந்தது. இப்போது ஒரு குடும்பம் என்று வைத்துக்கொண்டால் கணவன் மனைவி என்று இரண்டு பேரும் இருக்கிறார்கள். ஒரு மனைவி என்ன வேணுமானாலும் ஆட்டம் போடலாம், தப்பில்லை. ஆனால் அந்த கணவனுக்குரிய அந்த வலது பாதம் செடியாக வைப்பது போது சிவன் என்ன நமக்கு உணர்த்துகிறார் என்றால், ஒரு குடும்பத் தலைவனான கணவன் ஸ்டெடியாக இருந்தால்தான் குடும்பம் ஆட்டம் காணாது. இடது கால் அம்மைக்குரியது, அந்த கால் எடுத்து ஆடும்பொழுது அந்த நடனம் ஆனந்த நடனமாகத்தானே இருக்கிறது, உலகத்திற்கே ஆனந்த நடனமாகத்தானே இருக்கிறது. அதுபோல குடும்பத்தில் ஒரு பெண் என்ன வேண்டுமானாலும் அவள் இயல்பைக்கு ஏற்றபடி இப்படித்தான் அவள் வந்து குடும்பத்தில் நடந்து கொண்டாலும், அந்த குடும்பத்துக்கு ஆணிவேரான கணவன் அவன் ஸ்டெடியாக இருந்தால் குடும்பம் நிச்சயமாக கரை சேர்ந்துவிடும். ஆனால் இன்றைய சமுதாயத்தில் ஆண் ஆகிய வலது கால், குடும்பத்தின் வலது கால் டாஸ்மாக் வாசலில் ஆட்டம் போடும்போது இந்த பெண்ணாகிய இடது கால் என்ன செய்வது என்று தெரியாமல் தத்தளிக்கிறதல்லவா? ஆக ஒரு குடும்பம் ஸ்டெடியாக இருக்கிறதுக்கு அந்த குடும்பத்து தலைவரான ஆண்மகன் ஸ்டெடியாக இருக்க வேண்டும். அந்த பெண் எப்படி முன்ன பின்ன இருந்தால் கூட ஆண் ஸ்டெடியாக இதிலும் ஒரு தீர்மானமாக ஒழுங்காக இருந்தால் குடும்பம் கரை சேரும். இதுதான் எனக்கு தெரிந்த கலியுகத்தின் நடராஜ தத்துவம்.